உயிருக்கு ஆதாயம் சிறப்பறிவு தான் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உயிருக்கு மென்மேலும் லாபம் ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை. உயிருக்கு உயிருக்கு ஆதாயம் வந்தது, லாபம் வந்தது. உயிருக்கு லாபம் வந்தால் அது உணர்வுக்கு லாபம், உணர்வுக்கு லாபம் வந்தால் அது அறிவுக்கு லாபம், அறிவுக்கு லாபம் வந்தால் தன்னை பற்றி மெய் உணர்வுக்கு லாபம். அப்போ புகழும் உண்டாக்குது. உயிருக்கு ஆதாயம் வந்தது. உயிருக்கு ஆதாயம் வரும்போது சிறப்பறி வருது. சிறப்பறி வரும்போது உடம்பை பற்றி அறிகிறான். உடம்பை பற்றி அறியும்போது இருக்க பலகீனங்கள் தெரிகிறான். பலகீனத்தை தெரிந்து பலகீனத்தை நீக்கிக்கொள்றான். அது எதுவோ அதுதான் மெய்யுணர்வு. இப்படிதான் வள்ளுவனை வச்சிருக்கிறான். இப்போ ஞானிகள் அப்படி இருப்பான், உலகத்தையே இருப்பார்கள். எங்கே போ, இங்கே தான் இருப்பார்கள். அவருக்கு பசும்பால் வேணும், பச்சரிசி வேணும், பாசி பேர் வேணும், பழங்கள் வேணும், எங்கே பசு நெய் வேணும், எங்கே போவான். இங்கே இருந்து கொண்டே உலகத்தை பற்றி புரிந்து கொண்டு அறிந்து அடக்கிக் கொள்வது எதுவோ அது மெய்யுணர்வு. வெளியே செல்லக்கூடாது. இருந்த இடத்தில் கொண்டே வேடம் காவி உடை அவசியமில்லை, வேடம் தேவையில்லை, மனைவி மக்கள் விரோதமில்லை, சுற்றத்தார்கள் விரோதமில்லை, வியாபாரம் விரோதமில்லை, எதுவும் உலகமே விரோதமில்லை. அந்த விரோதம் தன்னை பற்றி அறியாமல் இருப்பதே நமக்கு விரோதமாக இருக்கு. அதுக்கு தான் இப்படி எல்லாம் சொல்லித்தர வேண்டும். மனிதனே, பெருதற்கரிய பிறவி பெற்றிருக்கின்றாய். பெருதற்கரிய மானுட பிறவி பெற்றிருந்தும் அதை பயன்படுத்தி கொள்ள உன்னால் முடியலையே. என்ன பலகீனம், நினைக்கிறேன் பொருள் வந்ததையும் செய்ய நினைக்கிறேன். என் லோபி தன்னை, என்னை லோபி என்ற பாவி என்னை தடுக்கிறான். அதிலிருந்து எப்படி விடுவே? அவனையே கேள். செல்வத்தை தந்திருக்கின்றாய், சிறப்பான செல்வத்தை தந்திருக்கிறாய், சிறப்பு அறிவு தந்திருக்கிறாய், ஆனால் கொடுக்கக்கூடிய மனம் தரவில்லையே பாவி. நான் பாவியா, நீ பாவியா? நான் தான் பாவி, நீ பாவி இல்லை. நான் வந்த செல்வத்தை இருக பற்றி கொண்டு விட்டேன். ஈட்டம் இவரி இசை வேண்ட ஆடவர் தோற்றம் நிலைக்கு புறே நான் வள்ளுவன். ஈட்டம் இவர் என்ன, மென்மொழி செல்வத்தை சேகரித்து அதை நல்ல கணக்கு போட்டு. ஈட்டம் இவரி இவர் என்ன, இருகப்பட்டு உள்ளது செல்வத்தை மேல்மேலும் சேகரித்து யாருக்கும் கொடுக்காம இருந்தா இந்த உடம்பு இந்த உலகத்துக்கு பாரம்ட்டான். ஈட்டம் இவரி இசை வேண்ட, இசைனா புகழ், இசை வேண்ட ஆடவர் தோற்றம் நிலைக்கு புறே. இந்த உடம்புக்கு இந்த நிலத்துக்கு அவன் தான் புறைய, அவன் தான் சுமை, புறேனா சுமை. ஆக இதுக்கு என்ன உபாயம்னா, என்னையா உபாயம் இருக்கு, ரொம்ப வழிச்சு வழிச்சு ஊற்றுறான். ஒன்றும் இல்லை, புரிந்து கொண்டு வாழ்தல், உலகத்தை தேற்றி புரிந்து கொண்டு வாழ்தல். இப்படி தான் உலகம் இருக்கு. சரி, பகைவன் பகையை சிந்திக்க நேரம் இல்லை மனமே உனக்கு, ஏதோ பேசிட்டு போகிறான். பான உணர்ச்சி அது உனக்கு தேவையில்லை. உன்னை தேவையா மகன் சொல்லிவிட்டான், குற்றம் இல்லை, பேசட்டும். அவன் நாம் வாழ பிறந்தவன், நாம் வாழ பிறந்தவனுக்கு மான உணர்ச்சி அவசியம் இல்லை. இப்போ மானகட்ட வாழ்க்கையா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.